கீழடிங்கிறது இந்திய வரலாற்றை தலைகீழாக பார்த்து சொல்கிற ஒரு முக்கியமான ஆய்வு. இந்த ஆய்வை எப்படி மறைக்கலாம்ங்கிறதையே பல ஆண்டுகள் திட்டமிட்டு பிஜேபி செயல்படுச்சு. இமாச்சல பிரதேசத்துடைய மாநிலங்களவை தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சு, ஆனால் அங்கே வந்து காங்கிரஸ் பெரும்பான்மையாக மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலம். ஆனால் பாருங்கள், பிஜேபி நினச்சா நான் ஆட்சியில் இல்லாத பகுதியில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியும், எந்த மாற்றத்தையும் கொண்டு வரும். இது இன்னைக்கு ஹிமாச்சல் வரைக்கும் தொடருது. திருப்பூருக்கு போனார், திருப்பூரில் தொழிலை முடிச்சு கட்டினது மோடி, அங்கே போய் நிற்கிறார். அதுக்கப்புறம் மதுரை வழியாக தான் தென் மாவட்டங்களுக்கு போகிறார், மதுரையில் எய்ம்ஸ் வரவே இல்லை, அதற்கு காரணம் மோடி. தென் மாவட்டங்களுக்கு போகிறார், அங்கே நடந்த வெள்ளத்துக்கு எந்த இழப்பீடும் கொடுக்கல, அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்ல வரல, அங்கே போகிறாரு. இன்னைக்கு சென்னைக்கு வர்றாரு. எனக்கு தெரிஞ்ச என்ன நினைக்கிறேன், பிஜேபி வந்து இங்கே மாநில தலைமைக்கு ஒரு நோக்கம் இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுடைய வெறுப்பை அதிகப்படுத்தணும், ஒரு படு பாதாள தோல்வியை வந்து நம்ம அடையணும்னு விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி வந்து இங்கே அதிமுகவுடைய முதுகலை ஏறி குதிரை சவாரி செஞ்சப்பவே நாங்கள் புறவாசல்லையே உங்களை விடமாட்டோம் என்று தான் இந்த கூட்டணி உருவாச்சு. சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு முக்கியமான செய்திகளும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்மோடு இணைந்திருப்பவர் சிபிஎம் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தோழர் சிந்தன் அவர்கள். வணக்கம் தோழர். இப்போ கீழடியில் இரண்டாம் கட்ட அகல ஆய்வு குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்த அறிக்கை 9 மாசத்துல வெளியிட வேண்டும் என மத்திய அரசு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்குது. அது சம்பந்தமா உங்களோட கருத்து தோழர். கீழடிங்கிறது இந்திய வரலாற்றை தலைகீழாக பார்த்து சொல்கிற ஒரு முக்கியமான ஆய்வு. இது வரைக்கும் வரலாற்றை எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆய்வு. ஆனால் இந்த ஆய்வை ஆரம்பத்திலிருந்தே தாமதப்படுத்தணுங்கிற முயற்சியில் பாஜக இருந்தது. ஏன்னா அவங்க வரலாறை புனைவாக மட்டுமே எழுத நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சில காவியங்கள், சில இலக்கியங்கள், இந்து நம்பிக்கை, இது அடிப்படையில் வரலாறை எழுதிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. உண்மையில் நமக்கு சில ஆய்வுகள் செஞ்சு தரவுகள் தேவைப்படுது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களில் எந்த வாழ்வியல் சொல்லப்படுதோ அந்த வாழ்வியல் நடைமுறையில் இருந்திருக்கு, எங்கேயோ இல்லை, இந்த வைகை நதி கரையில் இருந்திருக்கு. ஜீவ நதியில தான் பெரும்பாலும் நாகரீகங்களை கண்டுபிடிப்பாங்க, நகர நாகரீகங்களை. ஆனால் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கீழடிங்கிறது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு தேர்ந்த ஒரு நாகரீகம், வளர்ந்த நாகரீகம், அன்றைய காலகட்டத்தில் நிலவிய முன்னேறிய நாகரீகம், அது வந்து கிடைச்சிருக்கு. அதனுடைய ஆய்வுகள், அதனுடைய மிச்ச பொருட்களை நம்ம எடுக்க முடிஞ்சிருக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம். சு வெங்கடேசன் முதல்ல இதை பற்றி எழுத ஆரம்பித்து உலகத்தின் கவனத்தை ஈர்க்கிறார். அவர் விகடனில் தொடர் கற்று எழுதுறாரு, அதுக்கு பிறகு தமிழ் ஹிந்துவில் எழுதுறாரு. ஆனால் அவர் நாடாளுமன்றத்துக்கு போய் அரசுகிட்டையும் மோதுறாரு, நீங்கள் வந்து இந்த ஆய்வை செய்யுங்க, இதை வெளியில் கொண்டு வாங்கன்னு. ஆனால் இந்த ஆய்வை எப்படி மறைக்கலாம்ங்கிறதையே பல ஆண்டுகள் திட்டமிட்டு பிஜேபி செயல்பட்டுச்சு. இந்த 2ம் கட்ட ஆய்வுங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ முதல் கட்ட ஆய்வுங்கிறதே ஒரு இன்னைக்கு வந்து நம்ம அதில் கிடைச்சிருக்கிற பொருட்களை வச்சு ஒரு பெரிய அருங்காட்சியகமே கட்டிட்டோம். 2ம் கட்ட ஆய்வுல 5000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைச்சிது. குறிப்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன்ங்கிற ஆய்வாளர், அவர் இந்த ஆய்வை பண்ணிட்டு இருக்க அவருக்கு ஒத்துழைப்பு தராமல் அவரை வந்து அஸ்ஸாமுக்கு மாற்றி அடிக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம். அதுக்கு பிறகு 3ம் கட்ட ஆய்வை செய்வதற்கு ஸ்ரீராம்னு ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அவர் எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் செய்யலை, அவர் வந்து ஊத்தி மூடுறதுக்குனே வந்து வராரு. அப்போ அவரு அமர்நாத் ராமகிருஷ்ணனை ஏன் அனுப்புனாங்க, இவர் ஏன் வந்தார், இந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய பதிலை தரக்கூடிய ஆய்வு 2ம் கட்ட ஆய்வு. இதுல கண்டுபிடிச்ச 5000க்கும் மேற்பட்ட பொருட்களை இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு கிட்ட ஒப்படைக்க சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. அறிக்கையை கொடுங்க, எழுதப்பட்ட அறிக்கை, அதை கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாதாட வேண்டியது. 9 மாதங்கள் கழித்து தர வேண்டும்னு இன்னைக்கு நாள் குறிச்சிருக்கு உயர்நீதிமன்றம். இப்போ இந்த தீர்ப்போட முக்கியத்துவம் என்னன்னா, இன்றைக்கு வரைக்கும் 2ம் கட்ட ஆய்வை இழுத்தடிப்பது ஒன்றிய ஆட்சி தான், அவங்களுக்கு அறிவியல் அடிப்படையில் உண்மையான ஆய்வை செய்வதற்கு விருப்பம் கிடையாது, சங்க இலக்கியத்தில் பெருதெய்வ வழிபாடு கிடையாது, பெரும் மதங்கள் கிடையாது. அப்போ இந்த நாடு யாருடைய எந்த விதமான கலாச்சாரத்தை கொண்டது, ஒரு பன்முக கலாச்சாரம்ங்கிறது இங்கே நிலவி இருந்திருக்குங்கிறத அறிவியல் பூர்வமாக நிறுவுறதுக்கான செய்தி நம்மகிட்ட இருக்கு. அந்த ஆய்வறிக்கையை தான் அவங்க வெளியிட மாட்டேங்கிறாங்க. இதுல நடுவில் ஹெச் ராஜா ஒரு வேலையை பார்த்தார், என்னன்னா கீழடி ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டதா ஒரு போலி செய்தியை கலப்பி விட்டார்.
ஸோ இந்த மாதிரி வேலையை அவங்க செய்ய நினைக்கிறாங்க. யாராவது நமக்கு சாதகமான ஆளை உட்கார வச்சு, பிஜேபிக்கு சாதகமான ஆளை உட்கார வச்சா கீழடி ஆய்விலேயே இவங்க வந்து துணைவா எதையாவது எழுதிக்கலாம், இங்க வந்து பிள்ளையார கிட்ட கண்டுபிடிச்சோம், இங்க வேணா ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்னு. அப்ப அறிவியலை சிதைக்கிற வேலை தமிழ் இலக்கியத்துல என்ன இருக்கோ அதுக்கு அறிவியல் உண்மை இருக்கான்னு தேடி போறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய சான்றுக்கும் அறிவியல் சான்றுக்கும் இடையில தொடர்பை கண்டுபிடிச்சு வரலாற்றை சரியான பார்வையில பார்ப்பதற்கு உதவும். ஆனா இவங்க வந்து வரலாற்றையும் அரசியலுக்கு பயன்படுத்துற ஆட்களாச்சே, இடிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆட்கள், எதையுமே நல்லா இருக்கிறத இடிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆட்கள். ஸோ கீழடியையும் அந்த திசையில பயன்படுத்தணும் முயற்சி செய்யறாங்க. ஸோ இது வெறுமனே சட்ட போராட்டம் அல்ல, நம்முடைய உண்மையான வரலாறை தெரிந்து கொள்வதற்கு நாம் நடத்துகிற போராட்டம். இப்ப வந்து காங்கிரஸ் கட்சியாலும் இமாச்சல பிரதேசத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த 6 எம்எல்ஏ 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் மாநிலவை தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்துள்ளனர். இது சம்பந்தமா உங்களோட கருத்து என்னத்தோட? இமாச்சல பிரதேசத்துடைய மாநிலங்களவை தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஆனால் அங்கே வந்து காங்கிரஸ் பெரும்பான்மையாக மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலம். ஆனால் பாருங்க, பிஜேபி நினைச்சா நான் ஆட்சியில் இல்லாத பகுதியில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியும், எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். இப்போ நாம எலக்டோரல் பாண்டில் நடந்த ஊழலை நம்ம தான் அம்பலப்படுத்தணும். கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் பணம் போயிருக்கு, அதில் பிஜேபிக்கு மட்டுமே பெரும்பகுதி பணம் போயிருக்கு, மற்ற கட்சிகளை விட 9 மடங்கு அதிகமாக இந்த பிஜேபி வாங்கியிருக்கு. இந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, வர்றதே ஊழல் பணம், இந்த காசை வச்சு அவங்க வந்து எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலைக்கு வாங்கணும். இது இன்னைக்கு ஹிமாச்சல் வரைக்கும் தொடருது. இப்போ இந்த நாட்டோட ஜனநாயகத்தை மதிக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு கட்சி, சட்டப்படியே ஊழலை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி, அதன் மூலமாக திரட்டுகிட 1,000,000,000,000 கோடி ரூபாய் பணம், அது எலக்டோரல் பாண்டில் மட்டும் இந்த 16,000 கோடின்னு சொன்னால் மற்ற வழிமுறைகள்ல எல்லாம் வரக்கூடிய பணத்தையும் பிஜேபி தான் பெரும்பகுதி வாங்குது. அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற கட்சிகளை உடைக்கிறாங்க, மற்ற கட்சிகளை விலைக்கு வாங்குறாங்க, அரசாங்கங்களை கவிழ்க்கிறாங்க. இப்போ இமாச்சல பிரதேசத்தில் நல்ல வேலையாக இந்த ஆட்சியை காப்பாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த மாநிலங்களை தேர்தலுக்கு பிறகு பிஜேபி என்ன முயற்சி பண்ணாங்கன்னா மாநில ஆட்சி மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர பார்த்தாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த மாநில அரசு கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் வர நிலைமை வரும், அல்லது பிஜேபி கைக்கு ஆட்சி மாறும். இது ரெண்டுமே அந்த மாநில மக்களுடைய விருப்பத்துக்கு எதிரானது. இவங்க மோசமாக ஆட்சி நடத்தி தானே ஆட்சி மாற்றத்தை கொண்டாங்க மக்கள். அப்போ இந்த இது விருப்பத்துக்கு எதிராக செயல்படுறோங்கிறத பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு. தனக்கு அதிகாரம் வேணும், அதுக்கு நான் கையில் இருக்கிற பணத்தை பயன்படுத்தணுங்கிறப்போ இன்றைக்கு நடந்திருக்கிறதுங்கிறது அப்பட்டமான ஜனநாயக மீறல். அதனால தான் நம்ம எல்லோருமே கண்டிக்கிறோம், இவங்க ஒன்றிய ஆட்சியில இருக்கிற வரைக்கும் இந்த மீறல்கள் தொடரும். ஏன்னா இவங்க வெக்கமே இல்லாம பல மாநிலங்கள் அதை பண்ணியிருக்காங்க. கண்ணு முன்னால இப்ப மகாராஷ்டிரா இருக்கு, இல்ல நம்ம வடகிழக்குல ஏராளமான மாநிலங்கள் இந்த வேலையை பார்த்தாங்க. பீகார்ல இப்ப சமீபத்துல முயற்சி பண்ணாங்க. இப்ப கூட நிதிஷ்குமார் பிரதமர் மோடி முன்னால போய் பேசும்போது சொல்றாரு, நான் இனிமேல் கட்சி மாற மாட்டேன், 5 முறை மாறி இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குறது தான் பிஜேபி. ஸோ இவங்க என்ன நினைக்கிறோம், மாநில கட்சிகளை சிதைச்சிருவோம், மாநில ஆட்சிகளை சிதைச்சிருவோம், ஒன்றிய ஆட்சிக்கு அதிகாரம். இது மீண்டும் அந்த இமாச்சல பிரதேசத்துல மாநிலங்களவை தேர்தலில் வெளிப்பட்டு இப்ப தமிழ்நாட்டுல வந்து மீண்டும் மீண்டுமா படையெடுக்கும் மோடி வந்து மார்ச் 4 வந்து இங்க ஓட்டு கேட்க வராரு. அது சம்பந்தமா உங்களோட கருத்து என்னத்தோட? அவராவது திரும்ப சென்னைக்கு வராரு. இந்த சென்னை தான் வெள்ளத்துல கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கு. இந்த சென்னைக்கு இது வரைக்கும் வெள்ள நிவாரணமா கேட்ட பணத்தை கொடுக்கல. இப்போ போன தடவை வந்தப்ப வந்தே பாரத் ரயிலுக்கு கொடியசைக்கிறேன்னா, ஸோ இவர் கொடியசைக்கிறோன்னா பல கோடியை வந்து செலவு பண்ணுவாங்க. ஆனா சென்னை மக்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க, மெட்ரோ ரயில் திட்டம், 60,000 கோடி ரூபாய் திட்டம், ஒரு மிகப்பெரிய திட்டம், மாநில ஆட்சி மட்டும் நிறைவேற்ற முடியாது, ஒன்றிய ஆட்சி அதற்குரிய பங்கை கொடுக்கணும். இப்போ வரைக்கும் இந்த பட்ஜெட்ல ஒரு பைசா கூட ஒதுக்கலை. பிரதமரை வந்து முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்துறாரு, எங்களுக்கு வந்து மாநிலத்துக்கு நீங்க அனுமதியும் கொடுங்க பணமும் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த சென்னைக்கு நீங்க வரும்போது இந்த சென்னையோட மெட்ரோ கட்டுமானத்துக்கு காசு தரல, நீங்க முழுக்க முழுக்க அதை மாநில அரசோட தலையில போட்டுட்டீங்கிறத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏற்கனவே வந்து திருப்பூருக்கு போனாரு, திருப்பூர்ல தொழிலை முடிச்சு கட்டினது மோடி, அங்க போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் மதுரை வழியா தான் தென் மாவட்டங்களுக்கு போறாரு, மதுரையில எய்ம்ஸ் வரவே இல்லை, அதற்கு காரணம் மோடி. தென் மாவட்டங்களுக்கு போறாரு, அங்க நடந்த வெள்ளத்துக்கு எந்த இழப்பீடும் கொடுக்கல, அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்ல வரல, அங்க போறாரு. இன்னைக்கு சென்னைக்கு வராரு. எனக்கு தெரிஞ்ச என்ன நினைக்கிறேன்னா பிஜேபி வந்து இங்க மாநில தலைமைக்கு ஒரு நோக்கம் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய வெறுப்பை அதிகப்படுத்தணும், ஒரு படு பாதாள தோல்வியை வந்து நம்ம அடையணும்னு விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் மக்களுக்கு கொண்டு வந்து நினைவூட்டுறாங்க, சென்னைக்கு வந்து காட்டுறாங்க இந்த மோடி தான் உங்களை ஏமாத்தினாரு, அதே மாதிரி திருப்பூருக்கு கூட்டு போய் இந்த மோடி தான் 1,00,000 கோடி ஏற்றுமதி கொடுப்பாரு, பாருங்க உங்களை ஏமாத்திட்டோன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறாரு.
ஸோ இன்றைக்கு சென்னைக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி, அதாவது 4ஆம் தேதி சென்னைக்கு வரக்கூடிய மோடி, எந்த அறிவிப்பையும் தருவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இல்லை. அவர் வரட்டும் போகட்டும், இவர் வர்றதுனால டிராஃபிக்கில் கொஞ்சம் ஜாம் ஏற்படும். நல்ல வேலையாக ஹெலிகாப்டரில் கொஞ்சம் தூரம் போகிறாராம், அதனால சில விஷயங்கள் வந்து நமக்கு துன்பம் குறைவாக இருக்கும். மற்றபடி வந்து இவர் வர்றதுனால கோடிக்கணக்கான ரூபாய் பிஜேபி கிட்ட இருக்கு, அதை பயன்படுத்தி நிறைய பேரை கூட்டம் திரட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்க, டேபிள் சேர் வாடகை எடுப்பாங்க, இது மாதிரி ஒரு வருமானம்ங்கிறது இருக்குமே தவிர, பிரதமர் மோடி அந்த பதவிக்கான மரியாதையவே கெடுத்துட்டார். இதுக்கப்புறம் அவர் வந்து இப்போவும் அரசு பணத்துல தான் வருவாங்க பெரும்பாலும், வந்து அரசு பணத்துல இந்த மாதிரி பயணங்கள் செய்வதை பிரதமர் மோடி அதுக்கு வெக்கப்பட்டதே இல்லை, அதையும் செய்வாரு. மக்கள் வந்து சரி ஓகே நீ ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆளு, அதாவது அது அதாவது வெக்க மட்டும் இல்லை, இது வந்து என்னன்னா ஒரு நீ வந்து மக்களுக்கு கடமையாற்றுவதுதான் உன் வேலையே, அதை செய்யலைங்கிறப்போ அது வெக்கப்படுற விஷயம் மட்டும் இல்லை, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும்ல, அது இல்லைங்கிறது தான் அவட்ட பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்திய கூட்டணி சார்பாக சிபிஎம் கட்சிக்கு 2 தொகுதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி பாஜகவும் சரி கூட்டணி அமைப்பதற்கே தணர்றாங்க, இது சம்பந்தமா உங்களோட கருத்து என்னதுல? அதான், அதாவது இந்தியா கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு மிக வலுவான கூட்டணி. இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாத்தியம் போட்டதுன்னு சொல்லுவாங்க, அதுவே வந்து தமிழ்நாட்டிலையும் பீகார்லையும் ஏற்பட்ட ஒரு மாபெரும் கட்டமைப்பு தான். அதாவது பிஜேபி வந்து இங்க அதிமுகவுடைய முதுகலை ஏறி குதிரை சவாரி செஞ்சப்பவே நாங்க புறவாசல்லையே உங்களை விடமாட்டோம் என்றுதான் இந்த கூட்டணி உருவாச்சு. இன்றைக்கு வந்து அவங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு, அதனால தேர்தலுக்கு முன்பே இந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. என்னன்னா அதிமுக என்கிற ஒரு ஒரு சவாரி செய்வது இன்னைக்கு வந்து இன்னைக்கு பிஜேபியால முடியாது. சில சாதிய கட்சிகளுக்கு வலை போடுறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க, அது பண்ணட்டும், அவங்க பண்ணாம இருக்க மாட்டாங்க. அப்புறம் தமிழறி மணியன் மாதிரி சில பேரை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பண்ணி அவங்க தமிழக மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆகட்டும். இப்போதைக்கு வரைக்கும் வந்து அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ ஒரு கூட்டணி கூட அமையல. எந்த கட்சியோட அவங்க ஒப்பந்தம் போட போறாங்கன்னு தெரியல, இத்தனைக்கும் அவங்க தொகுதி பங்கிட்டு குழுவெல்லாம் போட்டாங்க, பட் எந்த கட்சி வருது நீ என்னத்த குழு போடுறேங்கிற கேள்வியே பிஜேபிக்கு இருக்கு. யாரோ வராங்க போறாங்க அது பேசிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த மாதிரி. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இது ஒரு வலுவான கூட்டணி, இந்த இதனால் வரைக்கும் வரலாற்றுல காணாத அளவுக்கு ஒரு நீண்ட காலம் தொடர்ந்த கூட்டணி. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடர்ந்து ஒரே இலக்குல பயணிக்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்கு முன்பும் அதே இலக்கில் பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற ஆபத்து ஏதோ இந்த ஆட்சியை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நமக்கு வந்து ஒரு கூட்டாட்சி இந்தியாவுக்கே ஆபத்து வந்திருக்கு, இந்திய அரசமைப்பு சட்டத்தையே மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா எல்லைகளையும் மீறி ஒரு சர்வாதிகார அரசை நிலைநாட்ட விரும்புகிறாங்க. இன்னொன்று, இந்த தேர்தலில் ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முறையில் மாநிலங்களையே இல்லாமல் செஞ்சு ஒரு ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி போறதுக்கு பிஜேபி தயாராகிருச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு ஒரே கட்சிங்கிறத நோக்கி போகலாங்கிறது தான் அவங்க நோக்கம், அதை நோக்கி தான் அவங்க போறாங்க. அப்போ இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி வந்து இதை பொறுப்புணர்ந்து நிதானத்தோடு செயல்படுது. இப்போ எங்களுக்கு அதிகமாக சீட்டு வேணும்னு மார்க்சிஸ்ட் கட்சி கேட்டு, ஆனால் இந்த சூழலை இதுக்கு மேலே நம்ம ஒரு வலியுறுத்தி கொண்டு போக முடியாது, நிறைய புதிய கட்சிகளும் இன்னைக்கு வர நினைக்கிறாங்க, இந்த அணி வந்து இன்னும் வலிமையாக செயல்பட வேண்டியிருக்கு, எல்லா கட்சிக்குமே தாங்கள் வளர்ந்திருப்பதாக ஒரு மதிப்பீடு இருக்குங்கிறப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா 2 தொகுதிங்கிறத பெறுவோம், ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கான முயற்சியை செய்வோம், பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அணி எந்த விதத்திலும் சிதைந்து விடக்கூடாது. அதனால தான் கே பாலகிருஷ்ணன் வந்து இந்த 2 சீட்டுகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு விட்டு மீடியாவை சந்திக்கும் போது என்ன சொன்னார்னா 40 தொகுதியை நாங்கள் தான் போட்டி, தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் நாங்க தான் போட்டியிடுறோம், எல்லா தொகுதிகளிலும் இந்தியா அணி வெல்வதற்கு எங்களுடைய உழைப்பை செலுத்துவோம்னு சொன்னார். ஸோ இது வந்து சிபிஎம் மட்டுமில்ல, இந்த கட்சியில இந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அப்படித்தான் பார்க்கணும், எல்லா தொகுதியிலும் நாம் இணைந்து போட்டியிடுகிறோம். பேச்சுவார்த்தையில முன்ன பின்ன வரும், ஏன்னா எல்லாமே தனித்தனி கட்சி பேச்சுவார்த்தையில. ஆனா இப்ப நேற்று கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை போய் மீடியா சந்திச்சு கேட்கிறாங்க, உங்களை அதிமுக வந்து இழுக்க பார்க்குதாமே, உடனே அவர் சொல்றாரு யாரு இளவு காத்துக்கிளியா காத்திருக்க வேண்டாம், அதிமுகவுக்கு நோக்கி போற அளவுல இந்த கட்சி இந்த அணியில யாருமே இல்லை, இது கொள்கை கூட்டணி, எங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பேச்சுவார்த்தைங்கிறது தொகுதியில் யார் போட்டியிடுவது என்னங்கிறது தான், இதை நாங்க சுமூகமான முறையிலேயே செட்டில் பண்ணுவோங்கிறத அவரும் சொன்னார். காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை பேசும்போது அதை சொன்னார். ஏன்னா இந்த அணி வந்து முதல்ல மக்களுக்கு தான் நம்ம அணி சேரணும், இன்னைக்கு ஜனநாயகத்துக்கே கேடு வரும்போது
கட்சிகள் செயல்படுவதற்கே ஒரு அபாயகரமான சூழல் இருக்கும்போது நாம எப்படி அந்த சூழலை வளர விட்டுட்டு தனிப்பட்ட நலன்கள் எப்படி பேசிட்டு இருக்க முடியும்? அப்ப இந்த புரிதலையும் மக்கள் முன்னால் வைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து பார்ப்பாங்க, இது நாள் வரையிலும் இல்லாத ஒரு தொகுதி உடன்பாடுங்கிறது மட்டுமே, அதுலேருந்து ஒரு லிட்டில் அடுத்த லெவல். இப்போ அது ஒரு ஒரு கொள்கை சார்ந்த நாடு தழுவிய கூட்டணி இன்னும் ஏற்படலை. இந்தியா கூட்டணிங்கிறது வந்து இந்தியா பிளாக்காக இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் தான் அது சென்ட்டாக இருக்கு. அப்போ தமிழ்நாடு வந்து மீண்டும் ஒரு முன்னுதாரணத்தை சொல்லுது, சுமூகமான முறையில் ஒரு பரந்துபட்ட கட்சிகளை கொண்ட ஒரு அணிங்கிறது. இந்தியா முழுவதும் பார்த்தாலுமே டெல்லியில், பஞ்சாப்ல, உத்தரப்பிரதேசத்தில், ஈவன் இப்போ அடுத்து கொஞ்சம் சில நாட்களில் பீகாரில், இன்னைக்கு பீகாரில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுவதுமே பார்த்தோம்னா இந்த இந்தியா பிளாக்குங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிறப்பான கூட்டணியை, ஒரு கூட்டணியாக மக்கள் முன்னால் நிற்கிது. இதுதான் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நம்ம கோபத்துக்கு நம்ம உணர்வுக்கு இவங்க வடிவம் கொடுப்பாங்களா. ஏன்னா இந்த நாட்டில் வந்து 60% மக்கள் வாக்களித்தாலும் அந்த வாக்கு செதறிச்சுன்னா 30% மக்கள் வாக்களிக்கிற கட்சி ஆட்சிக்கு வந்துடும். அப்படிதான் பிஜேபி வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த தேர்தலில் அந்த சிதறலை அனுமதிக்கவே கூடாது, குறிப்பாக பிஜேபிக்கு எதிராக அந்த சிதறலை அனுமதிக்கக்கூடாது என்பதில் இதுதான் இந்தியா கூட்டணிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அடைந்திருக்கிற வளர்ச்சியில நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். பல்வேறு செய்திகளை நம்மோடு பகிர்ந்து இருக்கிறார், நன்றி தொடர். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.